ஹாய் பார்ட்னர்ஸ் சொல்லு பிரசி. ஹாய் பார்ட்னர்ஸ். சார், நானும் பிரசி இப்போ வந்து வெளியில் ஷாப்பிங் போகிறோம் எங்கள் அம்மா கூட. வாங்க வ்ளாகுக்கு போயிடலாம். போகலாம் வாங்க. பார்ட்னர்ஸ், இது வந்து ஒரு ஷாப்பிங் விளாக் தான். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மங்களன் மங்களில் இருக்கேன். நான் ஒரு டெய்லி யூஸ் தோடு வாங்கலாம் சொல்லிட்டு அப்படின்னு வந்தேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எந்த தோடு வாங்கலான்ட்டு. தாத்தா கூட போ, அப்பா எஸ்கலேட்டரில் கூட்டுவாங்க. ஆ, போயிட்டு வா. இல்லை வழக்கமாக நான் வந்து இங்கே இதை வாங்குவோம், அங்கே அதை வாங்குவோன்னு ஷேர் பண்ணுற மாதிரி, எங்கே நாங்கள் நகை வாங்குவோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் எப்போவுமே கைராசியாக இருக்கும்னு சொல்லிட்டு மங்களன் மங்கள் தான் வாங்குவோம். இது கண்டிப்பாக அப்சல்யூட்லி ஒரு ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. எங்கள் அம்மா முன்னாடிலேருந்தே இங்கே தான் வாங்குவாங்க, அதனால் நான் சொல்கிறேன். உண்மை, நேர்மை, உழைப்பு, உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்களை வளர்த்த காரணத்தினால ப்ரொமோஷன் வீடியோனா இது ப்ரொமோஷன் வீடியோங்க. சும்மா எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னா பிடிச்சிருக்கு அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சமே இல்லாமல் உண்மையை சொல்லிடுவோம். அதனால் நீங்கள் வருத்தமே பட வேணாம். இதை காமிச்சு அதை காமிச்சு நம்ம மைண்டை மாற்றுறாங்க, இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, நம்ம மனசை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குற அஞ்சு பேரும் என்னை காரி துப்புறதுக்கு எந்த விதமான அவசியமும் வராது. ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் உண்மையே. மங்களன் மங்கள் எங்களுக்கு 5 பைசா கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, நானாக சொல்கிறேன். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் வாங்குவாங்க. ஸோ லலிதா, அப்புறம் இன்னும் ஒரு கடை இருக்குது, அந்த கடை பேர் ஞாபகம் இல்லை. இப்போ திருச்சியில் அந்த கடை ரொம்ப ஃபேமஸ், பிரணவ் ஜுவல்லரி. அவங்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, செய்கூலியே இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் கேள்விப்பட்டேன். ஆனால் நம்ம பிரணவ் ஜுவல்லரி எப்படி ஏமாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செய்கூலி இல்லைன்னு சொல்லிட்டு பில்லில் உங்களுக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் போட்டு அந்த செய்கூலியை வந்து வாங்கிக்கிறாங்க. செய்கூலினா மேக்கிங் சார்ஜஸ் தானே. இது தெரியாத நம்ம பைய பிள்ளைங்க பிரணவ் ஜுவல்லரியில் கூட்டம் கூட்டமாக குவிஞ்சிருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ப்ரூஃபோடு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அதை உங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கலன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லலிதாவில் பார்த்தீங்கன்னா, என் கல்யாணத்தப்போ வாங்கின நகை எல்லாமே லலிதாவில் வாங்கினது தான். அப்போ வந்து அது செய்கூலி கம்மி சேதாரம் கம்மின்னு வாங்கினோம். பட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவு ஸ்ட்ராங்கான நகைகள் இல்லை. எங்களுக்கு மங்களன் மங்கள் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்குதான்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ரீ அருணா ஸ்டோர்ஸ் மலைக்கோட்டைக்கு அப்படியே ரைட் சைடில் இந்த கடை அவைலபிளாக இருக்குது. இந்த கடையில் சில யூனிக்கான டாய்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதாவது என்ன சொல்கிறதுனா, 3-4 தான் யூனிக்கான டாய்ஸு. ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்க்குறதெல்லாம் யூனிக்காக இருக்கும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு பாத்திர கடை. இவங்க தீம் வந்து குழந்தைங்களுக்கான ஜாமான் கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்து ஒரு இது இருக்கும், பீரோ இருக்கும். அது 3 தான் வந்து யூனிக்கான டாய்ஸு. இந்த மாதிரி சொப்பு ஜாமான்லாம் உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கடைங்க இது. ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜை பார்க்குறப்பலாம் நான் ஆசைப்பட்டு எங்கள் அம்மாட்ட ஒரு 3 தாட்டி அதை வாங்கியிருப்பேன். வாங்கி அதை உடச்சி தூக்கி எறிஞ்சிருக்கேன். பிரசித்தியாகவும் இந்த சேம் திங் அவ்வளோ பண்ணால், இதே ஃப்ரிட்ஜை நான் வாங்கி கொடுத்தேன், அதை முன்னாடியே உடச்சா திரும்பி இதே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துக்கிட்டுருக்கா. அழகாக இருக்குல்ல. ஆனால் வந்து முன்னே இருந்த குவாலிட்டி இப்போ இல்லைங்க. மொதல் ரொம்ப அழகாக இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 150 ரூபா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃப்ரிட்ஜும். நெக்ஸ்ட் இப்போ வாஷிங் மிஷின் காட்ட சொல்கிறேன், அதுவும் பாருங்கள். ஸோ அப்படியே ரியல் வாஷிங் மிஷின் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி 3 தான். இன்னொரு பீரோ இருக்குது, அவ்வளோதான். இந்த பீரோ வந்து எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இல்லை
சி சும்மாரே அம்மு இவள புடிமோ காட்ற காட்ற ஓ வரக்குதா வர நீ வெச்சிருக்க ஆல்ரெடி பாப்பா உங்கள தொட கூடாது இல்ல இதே தான் இதே மாதிரி இருக்கு வாங்கிட்டாங்கல ஓகே 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 எது தான் சரி எது போறது இது துணிய பொண்ணு இதுல வந்து பவுடர் ட்ரையர் இல்ல பவுடர் இது ட்ரையர் பாப்பா இது வந்து இது சின்ன ஃபேன் இருக்கானா சின்ன ஃபேன் ஃபேன் இது அது வேணா வாஷ் பண்ணி நீ கரு ட்ரெஸ் நீ கொஞ்சம் முன்னாடி வா மம்மிய மறச்சுக்கோ பரவாயில்லை இங்க காமி ஏ எவ்வளவுடி இது உன்னை அப்புறம் எதுக்கு படிக்க வைக்கிறோம் பார்த்து மூடு அடுத்து நம்ம இருக்கக்கூடிய கடை ஜானகிராமன். இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் மலைக்கோட்டை கிட்ட இருக்கிறதுல இருக்கு. ஸோ இந்த கடை ஆல்ரெடி இன்னொரு பிரான்ச் உங்களுக்கு வரதராஜ் சில்ஸ் கிட்ட காமிச்சிருப்பேன். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லா வகையான குழம்பு மசாலா அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அண்ட் இங்கே வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிரியாணி மசால் ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படின்னா, இப்போ ஆச்சியில் இருக்க மாதிரி அதில் எண்ணெய் ஊறி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஒரு வர வரான்னு இருக்கக்கூடிய மசாலு அதில் அதோட அரிசி அந்த மாதிரி ஹெல்த் இல்லாத மாதிரி கொஞ்சம் வந்து லிக்விட் கலந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஜென்ரலாக லிக்விட்னால் அதில் ப்ரெஸ்டி அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கும்ல, வாய்க்குளர்தா இல்லையா? ஒழுங்காக பேசு, ஒழுங்காக பேசை. ஓகே, அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாமே இவங்களே மேக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டயர்டாக இருக்கும்போது நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றப்ப நம்ம வந்தது திருச்சி கஜப்ரியா ஹோட்டல். இந்த ஹோட்டல் பற்றி நானும் எத்தனையோ தட்டி உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். இந்த தட்டி வந்து சொல்கிறதுக்கெலாம் இல்லை, சாப்பிட்டு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஹோட்டலுக்குள்ளே போய் நல்ல ஒரு பிடி பிடிக்கலாம். இன்னைக்கு ஒரு பிடி எடுக்கல, திரும்பி கால் பண்ணாங்க. பிரசித்தியா வந்து அவ பிளே ஏரியால விளையாண்டுட்டு இருக்கா. இங்கேன்னு பார்த்து பிறந்ததுலேருந்தே வெக்கப்படாத என்னையே ஒரு பிள்ளை வெக்கப்பட வச்சிச்சுன்னா பாருங்களேன், அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு 5 நிமிஷம் அவள் விளையாடுறத பாருங்க, அது வந்து உங்களுக்கு இதோ சொல்லிடுறேன். ஓகே காமிங்க. என்ன ஃபோன் வாங்கியிருக்கீங்க? புது ஃபோனு. என்ன ஃபோன் வாங்கியிருக்கீங்க? ரெட்மி ஃபோன். என்ன இது மாடல் நேம்? மீ 10 ஐயா இல்லை மீ 10 மட்டும். மீ 10 திருப்புங்க. ஏன் இந்த கலர் வாங்கினீங்க? அவன் அந்த கலர் வச்சுருக்கோம், நீங்கள் இதை வாங்கினீங்களா? இது வந்து செட்டிநாடு காம்போவா? ஆ வச்சிருக்கேன். கையெடு. ரெண்டு நூல் பரோட்டா சொன்னீங்களா? ரெண்டு சொன்னீங்களான்னு. பேசி நல்லா இருக்கா? உங்களாண்டு ஒரு மேட்ரு சொல்கிறேன்னு சொன்னால அது என்ன தெரியுமா? அந்த பின்னாடி வந்து ஸ்மைலி போட்டு ஒரு பிள்ளை மூஞ்ச மறைச்சிருக்கேன் தெரியுமா? அந்த பிள்ளையை பற்றி தான். அந்த பிள்ளை நம்ம சப்ஸ்கிரைபரா. அந்த பிள்ளை என்கிட்ட ஒன்று சொல்லிச்சுங்க, எனக்கு கண்ணீரே வந்துச்சு. மொத நாள் அந்த பிள்ளையோட பர்த்டேவா, அதை விட எங்கேயும் பிரசித்தியாகவும் பார்த்தது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். இதை கேட்டு உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிருக்கும். இருந்தாலும் எனக்கும் இப்படியெல்லாம் தீவிர ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறப்போ அப்படியே கொந்தளிச்சு போகுது. அந்த பிள்ளைய வந்து மூஞ்சி காமிக்கலாமா இல்லையான்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்கல. இருந்தாலும் எது காமிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான், அம்மா நீ பார்த்தனா பார்த்துக்கோ, அக்கா உன் மூஞ்சியை காமிக்கல தெரிஞ்சுக்கோ. வெளியில் எங்கேயாவது சாப்பிட போயிருந்தா கண்டிப்பாக 2000 ரூபாய்க்கு கம்மியாக நாங்கள் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ இங்கே இவ்வளோ சாப்பிட்டா எங்களுக்கு 1018 ரூபா தான் வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் எதுக்கு நீ இந்த பில்லையே காமிச்சிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, வேறு கிளிப்பிங் இல்லாத ஒரே காரணத்தினால்தான். பாபாய், டேக் கேர், லவ் யூ ஆல் சொல்லணுமா இல்லையா? டாடா, டேக் கேர்.